ஹாய், உங்களுக்குள்ள உண்மையை சொல்ல போறேன். இந்த உண்மையை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா கூட இந்த சின்ன விஷயத்த தெரியாம போயிட்டுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண போறீங்க. ரொம்ப சீரியஸா திங்க் பண்றீங்களா? தம்ப்நெயில் பார்த்ததுமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த உண்மையை, அந்த ரகசியத்தை இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இதுக்கு மேல பில்டப் பண்ண இந்த சேனல் தாங்காதுன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போயிருங்க. அதாவது சின்ன வயசுல இருந்து ரொம்ப தீனி பண்டாரமா இருந்தவங்க தான் இப்போ ஃபுட் ரிவியூஸா வளம் வந்துட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபுட் ரிவியூஸ்னா யாருன்னு இன்னுமே சில பேருக்கு தெரியறதில்ல. அவங்கள பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். முன்னெல்லாம் சாப்பிட நல்ல ஹோட்டல் எங்க இருக்குன்னு தேடி போய் சாப்பிடுவோம். சில சமயம் சரியில்லாத ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு நம்ம வாயை வைத்தியம் புண்ணாக்கிட்டு வருவோம். அப்படி சில பேர் லைஃப்ல நடந்திருக்கும். உங்க லைஃப்ல எப்படி நடந்திருந்தா எஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இப்ப அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்ப நிறைய ஃபுட் ரிவ்யூஸ் இருக்காங்க. இந்த ஃபுட் ரிவ்யூஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஹோட்டலாக தேடி போய் சாப்பிட்டு அந்த ஹோட்டலை ரிவ்யூ பண்ணுவாங்க. அந்த ஹோட்டலில் என்னென்ன கிடைக்கும், அந்த ஹோட்டலில் என்ன சாப்பாடு நல்லா இருக்கும், அதை கொண்டு ஃபுல் ஹிஸ்ட்ரியும் நம்மளுக்கு சொல்லிடுவோம். இந்த வரிசையில் நிறைய ஃபுட் ரிவ்யூஸ் இருக்காங்க. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு போர் அடிக்காமல் ரிவ்யூ பண்ணுற சேனல் பற்றி இப்போ பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூடியூப்பில் ஃபுட் ரிவ்யூ பண்ண முதல் நபர் இருப்பான்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வேணால் அவர் பெரிய யூடியூபராக இருக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நம்ம எல்லாருமே நல்ல சாப்பாடு சாப்பிட்றதான் ஓடிட்டுருக்கோம். ஆனால் வேறு வேறு வேலையில் செஞ்சுட்டு ஓடிட்டுருக்கோம். ஆனால் இவர் டைரெக்டாக சாப்பிட்றதுக்காகத்தான் ஓடிட்டுருக்காரு. நம்ம இருப்பானை பார்த்தாவே நல்லா சாப்பிடக்கூடிய ஆள் மாதிரி தான் தெரிவார். அதுதான் அவரோட ப்ளஸ் பாயிண்ட்னு நான் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் நிறைய ஹோட்டல்ஸே தேடி போய் ஃபுட் ரிவ்யூ பண்ணியிருக்காரு. இப்போ நிறைய ஹோட்டல்லேருந்து இவரை கூப்பிட்டு எங்கள் ஹோட்டலுக்கு வாங்க, எங்கள் ஹோட்டலையும் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பான் வளர்ந்துருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா, அவர் ஃபுட்டு மேலே வச்சிருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் அந்த ஃபுட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இவருக்கு தெரியாத ஃபுட் ஐட்டம்ஸே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஃபுட்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காரு. சாப்பாடு சமைக்கிறது ஒரு அற்புதமான கலை தான். அந்த சாப்பாடு அழகாக சாப்பிட்றதும் அதை அழகாக சாப்பிட்டு இன்னொருத்தரை சாப்பிட தூண்டுறதும் மிகப்பெரிய கலைன்னு நான் நினைக்கிறேன். இந்த வேலையை மிக சிறப்பாக செய்யக்கூடியவர் வந்து நம்ம இருப்பான் தான். டெல்லியில் ஒரு ஹோட்டலாக கிளம்பிடுவார், துபாயில் ஒரு ஹோட்டலாக அங்கேயும் கிளம்பிடுவார், இல்லை ரோட்டோர கையேந்தி போவனா அங்கேயும் போய் சாப்பிட்டு தன்னோட ஃபுட் ரிவ்யூஸ் சொல்லிடுவார். இந்த இர்ஃபான் மாதிரி ஃபுட் ரிவ்யூஸ்னால நமக்கு தெரியாத பல ஹோட்டல்களும் நம்மளுக்கு தெரிய வருது. அந்த ஃபுட்டுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராசஸும் நமக்கு தெரியும். இவர் போடுற வீடியோஸை பார்த்தா வாழ்ந்தால் இவர் மாதிரி தான் வாழணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல இர்ஃபான் வியூஸ்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவருக்கு என்னப்பா நிறைய ஹோட்டலில் போய் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றாரு, அதனால நிறைய இன்கம் வருது அப்படின்னு சொல்கிறவங்க பின்னாடி நான் சொல்கிறது கேள்வி. நம்ம எல்லாருமே ஃபுட் ரிவ்யூ பண்ணுறது சாதாரண விஷயம்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அது அப்படிப்பட்டது இல்லை. அதுக்கு நிறைய டைமை வந்து செலவு பண்ணணும், நிறைய மணி வந்து செலவு பண்ணணும். 50 பேர் 100 பேர் இருக்கிற இடத்துல வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணுறவரை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த ஃபுட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல வராரோ அதை கரெக்டாக சொன்னால் மட்டும்தான் அந்த வீடியோ ரீச் ஆகும். இதுக்காகவே அவங்க மெனக்கெட்டு நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி போயாகும். முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஹோட்டலில் வந்து நல்லா ஃபுட் இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த ஹோட்டலை வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் அந்த ஹோட்டல் வந்து ஒரு சுகாதார முறையில் இல்லைன்னா அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு அவங்க வந்து போல்டாக வந்து எந்த ரிவ்யூமே கொடுக்க முடியாது. அப்படி அவர் ஏதோ தப்பி தவறி போல்டாக ஒரு இந்த ஹோட்டல் நல்லாயிருக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துட்டாருன்னா, அதனால் அந்த வீடியோ பார்த்துட்டு போய் யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா முழு பொறுப்பையும் அந்த ரிவ்யூ பண்ணுறவர் தான் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை. அப்புறம் இவரோட சேனலில் வந்து ஃபுட்டை வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிறாங்க, அதனோட ப்ராசஸ் என்ன, பல ஊர்கள்லேயும் பல நாடுகள்லேயும் ஃபுட்டை வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம இவரோட சேனலில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காகவே இந்த இர்ஃபான் வியூஸ்ங்கிற சேனலை வந்து நான் வந்து பர்சனலாக ப்ரொமோட் பண்ணுறேன். மாதிரி இன்னொருத்தர் இருக்கார், அவர் வந்து வேற ஒரு விஷயத்தை வந்து ரிவ்யூ பண்ணிட்டுருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருங்கிறது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.